வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம். இதுவரை நான் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை பதிவிட்டு கொண்டு வந்திருந்தேன். இப்போ சற்றே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வர்றேன். அதாவது எதிரிடை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகம், தசா நடத்தக்கூடிய கிரகத்திற்கு பர்டிகுலராக இப்போ குரு தசைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குரு வந்து உதாரணத்துக்கு பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து தசா புத்தி நடத்தினா, குரு வந்து பூராடம் நட்சத்திரத்திலேருந்து தசா புத்தி நடத்துகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ பூரட்டாதி, உத்திரட்டாதி, அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த குரு தசை ஜாதகரை அல்லோகலப்படுத்தி விடும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு குரு தசை நடந்துக்கிட்டு இருக்கு, தனுசு ராசியில் குரு பலம், குரு ஆட்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ரிஷப லக்னம்னே வச்சுக்குவோம், இல்லை உதாரணமாக கன்னியா லக்னம்னு வச்சுக்குவோம். கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடைய பாக்கியாதிபதி, ரெண்டுங்கிற தனகாரகன், ஒன்பதுங்கிற பாக்கியஸ்தானாதிபதி. குரு கன்னியா லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தால் கூட அங்கே பலம் பொருந்தி இருப்பார், பலம் பொருந்தி இருப்பார் தனுசு ராசியில். அந்த குரு பூராடம் நட்சத்திரத்தில் இருந்தா, அந்த குரு தசையில் பூராட நட்சத்திரத்தில் இருந்தா, பூரட்டாதி, உத்திரட்டாதி, அஸ்வினியில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் குரு தசை அவருக்கு அள்ளி கொடுக்கும், குரு தசை அள்ளி கொடுக்கும், இல்லைனா கடுமையான பாதிப்புகளை தரும். அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா சொல்யூஷன் இருக்குது. அப்போ அந்த பூரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்கும் அஸ்வினிக்கும் பரிகாரம் தேடணும், அதில் உட்கார்ந்த கிரகத்துக்கும் பரிகாரம் தேடணும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போ அவருக்கு அந்த எதிரடைக்கான பரிகாரமும் அந்த கிரகத்துக்கான பரிகாரமும் சொல்லி, ஸோ அந்த குரு தசாவை அவர் நாள் கடத்திட்டார். அதாவது அந்த குரு தசா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 மதிப்பெண் தான் போடணும். இந்த பரிகாரம் நான் கொடுக்குறது எளிய பரிகாரம், இந்த ரிப்பன் கட் பண்ணுறது, ஸோ சில பொருட்களை தானம் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு எளிய பரிகாரம் சொல்லி கிட்டத்தட்ட அந்த குரு தசாவை ஒரு 60 மார்க் வரைக்கும் கொண்டு வர முடியும். ஸோ இதுவே நம்மளுடைய பரிகாரம். எதிரிடை நட்சத்திரத்தினுடைய முழு சாரமும் தினமும் உங்களுக்கு வரும். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரகங்களில் இந்த மாதிரி கிரகம் அமைந்து அதுக்கு எதிரிடையாக என்ன வருதுங்கிறத தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டவங்க எங்களுடைய அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம், பரிகாரம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். முதல்ல உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.